அதில் போராடிய வழக்கறிஞர்கள், விவசாய சங்க, மலைவாழ் மக்களுடைய அந்த அனுபவங்களை எல்லாம் கேட்டிருக்கிறோம். இது ஏதோ வந்து கம்யூனிஸ்டுகள் செய்யறது என்கிற மாதிரியான தோற்றத்தை நம்ம தயவுசெய்து கொடுக்கவே கூடாது. ஏன்னா இதனுடைய பிரதானமான வழக்கறிஞர்கள் பிரகாஷ், இது நம்முடைய எம்ஜிஆர் பிரசாத் கம்யூனிஸ்ட் அல்ல. எனக்கு அவர் 62 தெரியும், என்னுடைய வழக்கு அவர் ராவன் ரெட்டி நடத்திக்கிட்டு. இந்த வழக்கில் ஆரம்பத்திலேருந்து பெரிய அளவுக்கு பண்ணி பேசின வைகை மார்க்சிஸ்ட் பார்ட்டி மெம்பர் அல்ல. எனக்கு வைகையும் ஒரு 45 தெரியும். அவங்க வீட்டிலேயே போய் டெல்லியில் தங்கியிருக்கேன்னு தெரியும். அதில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான், நான் வந்து நண்பர் அமல்ராஜ் இருந்தால் அவரையும் சேர்த்து கேட்கணும்னு நினைச்சேன். அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வழக்குக்கு வரணும். இதை வந்து சுருக்கிக்கவே செய்ய செய்யாதீங்க. ஒன்று, அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் கம்யூனிஸ்டுகள் சங்கம் அல்ல, அது ஒரு ஜனநாயக இயக்கம். ஒரு 10,000 மெம்பர் இருப்பாங்கன்னு சமிட்டி சொன்னாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 60,000-70,000 வழக்கறிஞர்கள் இருக்கிற பொழுது நம்ம எண்ணிக்கை ரொம்ப கம்மி. இந்த வழக்கை தெரிந்து கொள்கிற நேரத்தில் இந்த பாடுபடக்கூடிய பாட்டாளி மக்களுக்கு ஆதரவாக திரள வேண்டும் என்கிற மனோபாவத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குவது என்பது மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். அதான் மிக முக்கியமானது. அந்த அந்த தகவலை நம்ம கீழே கொண்டு போவது என்பது முக்கியம். ஏன்னா கம்யூனிஸ்ட் அல்லாதவர்கள் இதில் இருக்கிறாங்கிறதுக்கு ஷாஜாதி கோவிந்தராஜனுடைய திருமணத்திலேயே நம்ம கலந்து கொண்ட வக்கீல் ஜமால் ஒன்றும் பார்ட்டி மெம்பர் இல்லை, அவர்தான் முன்னாடி நின்று நடத்துறார். தலைமை தாங்கினது தோழர் எம்கே கல்யாண சுந்தரம். அந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த ஜமால் பண்ணுவார், அவர் திருச்சிக்காரரு. இப்படி பல விஷயங்களை தலையிடுறதுனாலே அவருக்கு கிறுக்கு ஜமால்னே பேர் வச்சுட்டான். சமுதாயம் எப்படி பார்க்குது பாருங்க. அதே மாதிரி விருதாஜல ரெட்டியார், அவர் ஒன்றும் கம்யூனிஸ்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் இருக்கக்கூடிய அத்தனை வழக்குகளையும் அவர் நமக்காக நடத்துவார். தஞ்சையில் இருக்கக்கூடிய வழக்குகள், விவசாய சங்க வழக்குகள் வந்து தான் நடத்துவார், காசு வாங்க மாட்டார். தியாகி வெங்கடாஜலத்தை கொலை செய்தவர்கள் மீது பதில் கொலை நடத்தவர்களுடைய வழக்கை அவர் தான் எடுத்தார். உடனே ஆபீஸுக்கு போன் பண்ணார், நான் தான் போன் எடுத்தேன். அவங்க முழுக்க அந்த கேஸ் எங்க கிட்ட கொண்டு வாங்கன்னு அவர் தான் எடுத்தார். விருதாஜல் ரெட்டியார் ஒன்றும் பெரிய கம்யூனிஸ்ட், ஆன்டி கம்யூனிஸ்ட். உண்மையிலேயே அவன் போய் கேஸை கொடுத்தா அவர் முதல்ல உன்னுடைய தீர்மானம் எழுதி மினிஸ்டருக்கு காட்டு, 2,00,000 ஃபீஸ் எனக்கும்பார், 10 வாங்க மாட்டார். அதனால கம்யூனிஸ்ட் அல்லாதவர்கள் இதற்காக ஜனநாயக இயக்கத்திற்காக போராடக்கூடியவர்களை அதிகப்படுத்துவது, விரிவுபடுத்துவது என்பதுதான் இதனுடைய மிக முக்கியமான மெசேஜ் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சமுதாய அமைப்பு, ஒரு பெண் முதலமைச்சர் மறந்துராஜ், நான் அந்த அம்மா கிட்ட சொன்னேன், நம்ம ரோஹிணி கிட்ட, உங்க சினிமாவில் பெண் முதலமைச்சருங்கிறத காட்டாமல் இருந்துடாதீங்க. இது இந்திரா காந்தியினுடைய காலத்திலும் நடந்தது. இந்திரா காந்தி அதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. நாகாலாண்டில் எல்லை பாதுகாப்பு படையினர் பெண்களை கற்பழிக்கிற பொழுது அவர் கவலையே பட்டது கிடையாது. ஏன்னா இந்த அமைப்பில் இதெல்லாம் நடக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், அதற்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதை எதிர்த்து போராடுவது என்பது, இந்த அமைப்பை எதிர்த்து போராடுவது என்று அவர்கள் நினைக்கின்ற காரணத்தினால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதில் தலையிடுவதே கிடையாது. அதே மீறி சில நல்ல தீர்ப்புகள் இப்படி வருகிற பொழுது இந்த நீதிமன்றத்தின் மீது நமக்கு ஒரு மரியாதை ஏற்படும். அது இயற்கையாகவே நடக்கும். இந்த 100 மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய தீர்ப்புகள் பலதை பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஒரு இப்படி ஒரு நல்ல தீர்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. இது இந்த நீதிமன்றத்தின் மீது பொதுவாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய நம்பிக்கை. நாம் அந்த நம்பிக்கை இழக்கக்கூடாது. இந்த நம்பிக்கை மோசம், இந்த நீதிமன்றம் மோசம் என்று சொல்வது நம்முடைய வேலை அல்ல. ஏன்னா ஃபாசிச நீதிமன்றத்திலேயே கம்யூனிஸ்டுகள் வாதாடி இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்கான ஆவணங்களையும் புத்தகங்களையும் படிப்பது என்பது நம்முடைய வேலை. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மத்திய அரசு ஒரு மற்ற கட்சியை போன்ற ஒரு அரசு அல்ல. மற்ற ஜனநாயக கட்சிகளைப் போலவோ, மற்ற முதலாளித்துவ கட்சிகளைப் போலவோ ஒரு கட்சி அல்ல. இந்த கட்சியை இயக்குவது என்பது ஒரு RSS என்கிற இயக்கம். அந்த இயக்கம் என்ன சொல்கிறதோ அதை செய்யக்கூடியவர்கள் தான் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடியவர். இந்த ஆட்சியில் இருப்பவர்களுக்கு ஆதரவாக இந்த நாட்டுடைய பெரும் முதலாளிகள் இருக்கிறார்கள். ஜாதியும் இருக்கிறது, மதம் இருக்கிறது. ஆக நீதிமன்ற நீதிபதிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எமர்ஜென்சியை எதிர்த்து தீர்ப்பு வழங்கினதுல ஆதரிச்சு தீர்ப்பு வழங்கி ஒரே ஒருத்தர் தான், கண்ணாங்கிற ஒருத்தர் தான் எதிர்த்து பண்ணாரு. பாக்கி எல்லாருமே இப்ப இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸுடைய அப்பா உள்பட, தகப்பனார் உள்பட எமர்ஜென்சிக்கு ஆதரவாக இருந்தவர். நீதிமன்றமும் அந்த சிஸ்டத்தோடு ஒரு அமைப்பு, முதலாளித்துவ அமைப்பு என்று சொன்னால் அதிகார வர்க்கமும் முதலாளி வர்க்கத்துக்கு ஆதரவாக இருக்கும், நீதிமன்றமும் அதற்கு ஆதரவாகத்தான் இருக்கும். அதை விட்டு வெளியில் போகவே போகாது. ஒரே ஒரு அனுபவத்தை சொல்ல முடிக்க நினைக்கிறேன். ஒரு தரம் ஒரு பிஜேபி அரசாங்கம் வந்த பிற்பாடு, NDA அரசாங்கம் வந்த பிற்பாடு டெல்லியில் நடந்த ஒரு தேர்தல், அதில் பேசிய ஒரு அமைச்சர், பெண் அமைச்சர், ராமராஜ்யம் இந்த நாட்டில் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அது பெருமளவுக்கு டிவியில் பேப்பர்லலாம் வந்து. மறுநாள்லேருந்து நாங்கள்
பார்லிமெண்ட்ல கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும்னு கோஷம் போடுவோம். பிரதமர் வர்ற பொழுதுலாம் கோஷம் போடும். பிரதமர் வந்துட்டு சாதாரண பேச மாட்டார், உடனே போயிடுவார். இதற்கிடையில் நம்ம விவசாயிகள், தஞ்சை மாவட்ட விவசாயிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ரெண்டு பேர், மார்க்சிஸ்ட் கட்சியை சார்ந்த ரெண்டு பேர் பிரதம மந்திரியை பார்க்க வர்றாங்க. சிபிஐனுடைய ஜெனரல் செக்ரட்டரி ராஜா தான் முதல்ல பிரதம மந்திரியை பார்ப்பதற்கு ஏற்பாடு பண்றாரு. நானும் பிரதம மந்திரி ரூமுக்கு போறேன், நான் ஒரு முடிவோடு போறேன். பிரதம மந்திரி பேசுறத மட்டும்தான் கேட்கணும், நம்ம வாயை திறக்கக்கூடாது என்று போகிறேன். நான் இங்கேயும் இதை பதிவு பண்ணல, வக்கீல்கள் இருக்கிறதுனால வழக்கறிஞர்கள் கூட்டத்தில் பேச வேண்டும் என்று பேசுகிறேன். ராஜா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ரொம்ப சிறப்பாகவே டெல்டா பிரச்சனையினுடைய நல்லா எடுத்து வச்சார், காவேரி பிரச்சனையும் நல்லா பேசினார். எனக்கு அப்புறம்தான் கொஞ்சம் யோசனை வந்தது, நம்ம வாயே திறக்கலன்னா நம்ம விவசாயிகள் போய் ஊரில் போய் நம்ம ஒன்றுமே பேசலன்னு சொல்ல போகிறாங்களே, தெரியாதனோ வாய்த்தான். நான் என்ன சொன்னேன், சார் யூ ஆர் தி ஹையஸ்ட் அத்தாரிட்டி ஆஃப் தி கண்ட்ரி, யூ ஹவ் டு சால்வ் திஸ் அப்படின்னு தாங்க சொன்னேன். பிரதம மந்திரி ஒரு கத்து கத்தினார் பாருங்க, நானா ஹையஸ்ட் அத்தாரிட்டி, நான் உள்ள நுழைச்சலாம் நீ எழுந்து கத்துற, சுப்ரீம் கோர்ட் நினைக்கிது அவர் ஐயர் அது ஹையஸ்ட் அத்தாரிட்டின்ட்டு லெட் மீ சீன் டேபிளை குச்சினார் பாருங்க. நான் இதை பதிவு பண்ணுறேன், இதை மறுக்க முடியாது, பிரதமரால் ராஜாவால் மதிக்க முடியாது, எங்களோட வந்த நாலு விவசாயிகளும் மறுக்க மாட்டாங்க. நான் திருப்பி அவர்கிட்ட ரொம்ப, நாம பிள்ளையார் பிடிக்க போய் அது குரங்கா மாறிடுச்சுங்கிற கவலை வந்து நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், சார் ஸ்டில் ஐ ஃபீல் தட் யூ ஆர் தி ஹையஸ்ட் அத்தாரிட்டி என்று ரொம்ப பணிவாக சொல்லித்தான். போட்டோ செஷன்ல கூட அவர் மூஞ்சி மாறவே இல்லை, ரொம்ப கோபமாகவே நின்று. அப்ப சுப்ரீம் கோர்ட் அதுக்கப்புறம் வந்த சீஃப் ஜஸ்டிஸ்னுடைய கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் எப்படி வந்தாங்க, எப்படி ராஜ்யசபா மெம்பரா வந்தாங்க. அதே இந்த சிஸ்டம் என்பது பழைய சிஸ்டத்தோட கொஞ்சம் மாறி இருக்கிறது. இது மதவாத ஜாதியவாதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்கு தலித்துகளை பிடிக்காது, சிறுபான்மையினரை ஏற்றுக்கொள்ளாது, குறிப்பாக செங்குடி இயக்கத்தையோ ஜனநாயக இயக்கத்தையோ அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு மக்கள்கிட்ட இருக்கு. ஆனா ஓரளவுக்கு நீதிமன்றத்தில் இதுல தலையிட்டு செய்ய முடியும் என்று சொன்னால் அது நீங்க தான் செய்யும். அது ஒண்ணு கம்யூனிஸ்ட் வக்கீல்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. விருதாஜர் ரெட்டியாரா இருக்கலாம், அவர் கடைசி மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தார், அவரே போன் பண்ணி கூப்பிடுவார் ஏதாவது பிரச்சனைனா. அவை அப்படிப்பட்ட ஒரு நல்லவர்கள், இதுல வரவங்க முழுக்க அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம், ஏதோ கம்யூனிஸ்டுகள் சங்கம், வேற வழி இல்லாம சில பேர் நிலைகளை கம்யூனிஸ்டுகள் தலைமை தாங்கினாங்க. அது வேற நல்ல ஆள் வந்தாச்சுன்னு சொன்னா, இப்ப பிரசாத் மாதிரி, பிரசாத் தலைவர் பிரசாத் மாதிரி கிடைச்சா நமக்கு ரொம்ப நல்லது, அப்படி ஒரு பொதுச் செயலாளர் கிடைச்சா இன்னும் ரொம்ப நல்லது. தேவைப்படுவது என்பது ஒரு ஜனநாயகமாக இருக்க வேண்டும், அநியாயத்தை கண்டிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞர் அமைப்பு என்பதை நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எல்லா ஜனநாயக இயக்கமும் பலப்படுத்த வேண்டி இந்த காலத்தில் உங்களுடைய இயக்கமும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இதைத்தான் என்னுடைய கருத்தாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக, ஜனநாயக இயக்கத்தின் சார்பாக நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.